குமரி மாவட்டத்தில் பாசன கால்வாய்களை தூர்வாராததால் கடைவரம்பு நிலங்களில் பயிர் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குமரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் அணைகள் திறக்கப்படுவதையொட்டி ஏப்ரல் மாதத்திலேயே பாசன கால்வாய்களை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் அணைகள் தூர்வாரப்படாததால் கடைவரம்பு வரை தண்ணீர் செல்லாமல் பயிர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை விவசாயிகள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாகர்கோவில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் இது தொடர்பாக முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது 3 நாட்களில் கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். நாங்க இந்த உணர்ந்து தண்ணி திறந்தாலும் இன்னைக்கு கடமடை போய் தண்ணி போய் சேரல. அதனால இந்த தூர் வாரி சாலை அடைச்சு தூர் வரணுங்க. 3 நாளைக்கு மேல அடைக்காம 3 நாள் மட்டும் அடைச்சு ஒவ்வொரு சாலையும் நிறைய கான்ட்ராக்டர்களுக்கு கொடுத்து 3 நாளையில இந்த பணியை முடிச்சுட்டு ஒவ்வொரு சாலைக்கும் தண்ணியை கொடுங்க, இல்லைன்னா இட்ட பயிர் பட்டு போகும். அப்படி அந்த இட்ட பயிர் பட்டா அதுக்கு பொதுப்பணித்துறையும் வேளாண் துறையும் தான் எங்களுக்கு நஷ்டம் தரணும் அப்படின்னு பயிர் செய்த விவசாயிகள் எல்லாம் சொல்லியிருக்கோம்.